ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ காணொலி எதுக்காக அப்படின்னா, பொதுவாக நிறைய பேர் வீட்டில் பூச்செடிகளை வச்சு வளர்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, காமனாக ரோஜா செடிகளுக்கு பார்க்கும்போது டிஏபி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கேட்க வேண்டிய க்வெஸ்சன் என்ன தெரியுங்களா, ஸோ டிஏபின்றது வெறும் ரோஜா செடிகளுக்கு மட்டும் ஃபாலோ பண்ணணுமா, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய செம்பருத்தி செடி, சாமந்தி செடி, மல்லிகை செடி இந்த மாதிரி செடிகளுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ டிஏபின்றது காமனாக எல்லா செடிகளுக்குமே யூஸ் பண்ணலாங்க. ஸோ ஒவ்வொரு ரேஷியோ இருக்குது, இந்த ரேஷியோவில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களோட செடிகள் க்ரோத் இருக்கும், ஃப்ளவர்ஸ் நிறைய கொடுக்கும். பூச்செடிகளில் பூக்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மல்லிகை செடிகளுக்கு இந்த டிஏபி கொடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரிசல்ட்டை பார்க்க முடியும், ஒரு பெட்டர் ரிசல்ட் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ டிஏபின்றது டை அம்மோனியம் பாஸ்பேட் சொல்லக்கூடிய ஒரு இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால மண்ணோட வளம் கெட்டு போயிடுமா, மண்புழுக்களுக்கு செத்து போயிடுமா அப்படின்னா மண்புழுகளுக்கு, ஸோ கண்டிப்பாக மண்புழுக்கள் செத்து போயிடும். நீங்கள் ஒரு க்ரோ பேக்கில் வச்சுட்ருக்கீங்க, வீட்டில் ஒரு சின்ன ஒரு பாட்டில் வச்சுட்ருக்கீங்க, ஸோ அதில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ தோட்டங்களில் என்னப்பா ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ 100% இல்லை, 1000% ரோஜா செடிகள் நீங்கள் பார்க்குற எல்லா செடிகளுமே இன்ஆர்கானிக் முறையில் ஸோ விளைவிச்சது தான். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இன்ஆர்கானிக்கை வந்து ஃபேமஸ் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்ட்டு. நான் இன்ஆர்கானிக்கை வந்து ப்ரமோட் பண்ணலைங்க. ஸோ எங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஸோ வீடியோ பதிவாக கொடுக்குறேன். அண்ட் இவங்க இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஸோ ஒரு செடிகளுக்கு ஒரு சின்ன ஒரு க்ரோ பேக்கில் இருக்குது அப்படின்னா, ஒரு 12 inch க்ரோ பேக்கில் இருக்குது, இல்லை 12 inch பாட்டில் இருக்குது அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. ஸோ 15 நாளுக்கு ஒரு முறை கொடுக்குறோம். ஸோ சென்ட்ரலில் என்றைக்காச்சும் கொடுத்தீங்க, 10 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம், வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்கலான்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக செடிகள் பர்ன் ஆகிடும். பர்ன் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸோ கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடுங்க, ஓகேங்களா. ஓரளவுக்கு தான் சாப்பிட்ணும், அதுக்கு மேலே சாப்பிட்டா செடிகள் ஸோ பர்ன் ஆகிடும். ஒரு 15 நாளுக்கு இன்டர்வலில் கொடுக்கலாம்னு சொல்லியாச்சு. மல்லிகை செடிகளுக்கும் இதே ரேஷியோவில் கொடுங்க, செம்பருத்தி செடிகளுக்கும் இதே ரேஷியோவில் கொடுங்க. உங்களோட செம்பருத்தி செடிகள் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 ஸ்பூனோ இல்லை 3 ஸ்பூனோ வேர்களுக்கு பக்கத்தில் போடக்கூடாதுங்க, வேர்களை சுற்றி போட்டு விடணும். சுற்றி போட்ட வேர்களுக்கு கரெக்டாக டோசேஜில் கொடுத்துட்டிங்கன்னா அதுவுமே பர்ன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ரிசல்ட்ன்றது பொதுவாக கொடுத்துட்டு ஒரு 1 வீக்கோ 1.5 வீக்கோ வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. ஸோ சாப்பிட்ட உடனே அந்த செடிகளில் ரிசல்ட்டை பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அது முதல்ல மண்ணில் ஊறணும், அந்த வேர்கள் எடுக்கணும், எடுத்து அந்த பூக்களை கொண்டு வரணும், இவ்வளோ ப்ராசஸிங் நடக்கணும். ஒரு ரோஜா செடிகளை வச்சு க்ரோ ஆகலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு வேறு லெவல் ரிசல்ட்டை வந்து உங்களோட செடிகளில் பார்க்க முடியும். வாங்கி வச்சு 1 மாதம் ஆச்சுப்பா, 2 மாதம் ஆச்சுப்பா, பூக்கள் வரலை, ஸோ தள்ளிதே விடலை அப்படின்னு சொல்கிறீங்க தெரியுங்களா. ஸோ அந்த மாதிரி காமன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு செடிகள் பூக்களே வரலை, ப்ரூனிங் பண்ணியாச்சு, கவாத்தி செஞ்சு முடிச்சாச்சு, அதுக்கு என்ன உரங்களை கொடுக்கணும் அப்படின்னா அந்த டைமில் கட் பண்ணி விட்டு முடிச்சதுக்கப்புறம் டிஏபியோ இல்லை அப்படின்னா ஆர்கானிக் மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா மாட்டுச்சாணத்தோட தொய் உரத்தை கொடுத்தீங்கனாலும் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு கார்டனிங்க்கு பேசிக்காக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டுமே இருக்கும். ஒரு கார்டனிங்கிறது சும்மா எர்த்தும் கவுத்தோம் அப்படின்றது, சரி இன்றைக்கி விதை போட்டால் நாளைக்கு முளைச்சி அடுத்த நாள் காய்கள் கொடுத்துருமா அப்படின்னா முடியாது. ஸோ நிறைய ஃபெயிலியர் வரும், அதிலிருந்து திருத்திட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் அப்கிரேட் ஆகணும். ஸோ அப்டேட் ஆகிட்டே போனால் தான் நீங்கள் கார்டனிங்கில் அப்படியே இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய ரோஜா செடிகள், செம்பருத்தி செடிகள், மல்லிகை செடிகளுக்கான நிறைய டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கார்டனிங் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா உங்களை மாதிரி அவங்களுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பாங்க கார்டனிங்கில். ஓகே, இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான டிப்ஸோடு வரலாம். அது மட்டும் இல்லாமல் டிஏபி செடிகளுக்கு எப்படி கொடுக்கணுன்ற வீடியோ பதிவை அட்டாச் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.